டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டுனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா கார்டு தொலைஞ்சி போச்சு, அதை எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் கார்டு, ஓகேங்களா, ரேஷன் கார்டு வச்சு ஈஸியாக நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம மொபைல்லையே நம்ம எடுத்து பிரிண்ட் போட்டு கார்டை எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதை பற்றி அப்போ நான் வீடியோவில் சொல்ல போகிறேன், அதை எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாருக்கும் தெரியும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்கள். உங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைலில் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கூகுளில் போய்ட்டு சிஎம் ஹெல்த் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஓகேங்களா. இதனோட ஷார்ட்டு தான் அந்த சிஎம் ஹெல்த் கார்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டில் என்ரோல்மெண்ட்னு இருக்கு பாருங்கள் மெனுவில், இந்த என்ரோல்மெண்ட்ன்றத உங்களோட கர்சர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அந்த கர்சரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் ஓப்பன் ஆகும். மொபைலில் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதில் மெம்பர் சர்ச் இ கார்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இதெல்லாம் எல்லா டீட்டெயிலுமே கேட்கும், ஓகேங்களா. இதில் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, உங்களோட ரேஷன் கார்டு, ஓகேங்களா, ரேஷன் கார்டில் இருக்கிற அந்த 10-digit நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. என்னோட தான் டைப் பண்ணிட்டேன், டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிசி நம்பர்னு வரும், ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் காட்டும், மூணாவது பார்த்தீங்கன்னா யார் பேரில் அந்த குடும்பத்தா இருக்கோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு அவங்களோட பேர் இருக்கும், அதுக்கடுத்து அவங்களோட பேர் தமிழ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி அதுக்கடுத்து அவங்களோட ஏஜ், அவங்க ஆனா பெண்ணான இருக்கும், அடுத்து அவங்க மாவட்டம், ஓகேங்களா. இந்த பிஎம்பிஎம்சிரின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லை மைனஸில் இருக்கும். என்ரோல்மெண்ட் டேட், எந்த டேட்டில் வந்து அவங்க இதை பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் பாலிசி நம்பர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உங்களோட அந்த கார்டு, கார்டோட நம்பர்னு சொல்லுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டோட நம்பர் இது ஃபஸ்ட்டு இருக்கிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு நம்பரு, உங்களோட பேர், உங்களோட ஃபேமிலி டீட்டெயில், அதாவது உங்களோட பாலிசி சம் அஷூர்டு, அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பாலிசி வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதை காட்டும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி, அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட டேட்டு எல்லாமே காட்டும், ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைம்ஸ் பாருங்கள், கிளைம்ஸ் ஒன்று இருக்குங்களா. இதில் வந்து நீங்கள் இந்த கார்டை வச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகி நீ கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கிளைம் டீட்டெயில்ஸில் காட்டும், ஓகேங்களா, இந்த மாதிரி காட்டும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே பாருங்கள் ஜெனரேட் இ கார்டுன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதை பிரிண்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி லேமினேஷன் பண்ணி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது ஒரு ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா தான் கேட்பாங்க, கட் பண்ணி லேமினேஷன் போட்டு கொடுக்குது, லேமினேஷன் போட்டு வச்சுக்கலாம் வீட்டில், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கம்ப்யூட்டர் இல்லைனா மொபைலில் டவுன்லோட் பண்ணி கார்டு எடுத்துக்கலாம், இன்சூரன்ஸ் கார்டு. இதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.